பெல்லையா இருந்தா ஹீரோவா ப்ரோ? வாய்ஸ் கீச்சு கீச்சுன்னு இருக்கு. பாட்டுல நல்லா இருந்துச்சு, பட் படம் கொஞ்சம் மொக்கை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கு. சும்மா ஒரு வாட்டி பாக்கலாம், அவ்வளவுதான். செம மொக்கா ப்ரோ. ஐயோ ப்ரோ, அந்த படமா அது சாமி கிட்ட போட்டு செம்மையா தொல்லை பண்ணிட்டாங்க ப்ரோ. படமே கிடையாது ப்ரோ. கிரீடம் இஸ் சென்டிமெண்டல், இட் இஸ் நாட் அ குட், இட் இஸ் அ ஃப்ளாப். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது, ஆனா பட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிசாப்போயிண்டா இருந்து, காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. படம் வந்து ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பேரு மட்டும் தாங்க விவேகம், லாஜிக்கல் மிஸ்டேக் நிறைய இருக்குதுங்க. 3 வருஷம் வெயிட் பண்ணும் ப்ரோ, எதுவும் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். படத்தை பார்த்து ஹீரோ கியூட்டா இருப்பதுல அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பிலிம், கண்டிப்பா அது நேஷனல் அவார்டு வாங்கும். ஸோ காதல் மன்னனா அஜித் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. யாராவது பேசாமலே வில்லத்தனம் காட்டுவாங்களா? நம்மால் வேற லெவல் ப்ரோ. குமார் கலாம் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அஜித் ஏத்த சரியான ஹீரோயின் அது ஷாலினி மட்டும் தான் ப்ரோ. தலைன்னா இதுக்கப்புறம் அஜித் மட்டும்தான். சிட்டிசன் படம் உண்மையான கதை நினைக்கிறேன், அஜித் சூப்பரா பண்ணிருக்காரு. ரெட்டி எனக்கு பிடிக்கும், எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்ப. ஆண்டியா ப்ரோல செம்மையா பண்ணிருந்தாரு. தலைக்கு வந்து தலை போல ஒரு மாசாங்க அட்டகாசமா இருந்துச்சு படத்துல. ஐ டிட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஜித் திஸ் டைப் ஆஃப் ஆக்டிங் அண்ட் திஸ் டைப் ஆஃப் ஆக்ஷன் இன் தட் மூவி. பில்ல வந்து ஒரு பிகெஸ்ட் கம்பேக் சொல்லலாம் தலைக்கு. ப்ரோ தலை கேரியர்ல இந்த மாதிரி ஒரு படம் இப்போ வரவே வராது. அது தரமான படம் ப்ரோ, சென்டிமெண்டான படம் ப்ரோ. அப்பா கான்செப்ட் அப்படி தர லெவல்ல இருக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு, அதுவும் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. விடாமுயற்சிக்குன்னு அப்டேட் எதுவும் வரல, பட் நாங்க எல்லாரும் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம், பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்கோம்.